என் வயது 16, என் பெற்றோர் எது சொன்னாலும் எனக்கு கோபம் வருகிறது, இதை எப்படி சரி செய்வது? கோபத்தை சரி செய்யணுமா, பெற்றோரை சரி செய்யணுமா? அதாவது இது என்னன்னு சொல்லி சொன்னா, கோபங்கிறது நமக்கு ஒரு ஒவ்வொருத்தர் ஒரு சில நேரங்கள் என்னன்னா, வயசு மாறும் பொழுது ஒரு ஏஜில் வந்து சில இதுகளெல்லாம் நமக்கு வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஒரு நிதானம் கிடைக்கிறாதபடி ஒரு இந்த டீன் ஏஜஸில் இந்த மாதிரிலாம் சில இதுகளெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். அதனால் அது ஒரு பெரிய ஒரு மேட்டர் இல்லை. இப்போ இதுவுமே என்னன்னு சொல்லி சொன்னால், ரெண்டாவது நம்முடைய பெற்றோர்கள் வந்து அவங்க வந்து ஒரு அத்தாரிட்டியோடு அவங்க எதை ஒன்று செய்யணும்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து அந்த அதாரிட்டி நமக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஏன்னா அது வரைக்கும் நமக்கு வந்து அவங்க தான் எல்லாம் சொல்லி சொல்லி தான் செஞ்சுருப்போம். ஒரு ஏஜுக்கு வந்த பிறகு அவங்களுடைய அதாரிட்டியை வந்து நமக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும். ஒரு நாமளாக தான் செய்யணும், நம்மளை யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்மளை யாருமே சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும். அதனால் இது வந்து ஒரு இயற்கையானது தான். இப்போ நமக்கு வந்து இந்த கோபம்னா என்னங்கிறது நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போ கோபங்கிறது வந்து வேற உங்களுக்குள்ளே கேள்வி கேட்குறீங்களா? நீங்க ஏதாவது கேள்வி கேட்டா நான் எழும்பி கேளுங்க, உங்களுக்குள்ளே கேட்காதுங்க. இப்போ நம்ம உதாரணமா வந்து நாம எங்கேயாவது ஒரு வெளியூருக்கு எங்கேயோ போறோம், போயிட்டு நாம வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கண்ணாடி ஜாடி ஒன்று வாங்கிட்டு வரோம், அதை நம்ம மேஜையில் வச்சிருக்கிறோம். இப்போ அதை வந்து உங்கள் பிரதரோ சிஸ்டரோ வந்து இழுத்து போட்டு உடைச்சிட்றாங்க, உடனே நமக்கு பார்த்தோம்னா கோபம் வந்துடுது, உடனே நம்ம பலாருமே அரைஞ்சிடறோம். இப்போ இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இதே மாதிரி நாம் இதே மாதிரி தான் இதே மாதிரி கண்ணாடி ஜாடி வச்சுருக்குறோம். நம்ம வீட்டுக்கு ஒரு நம்முடைய ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க யாரோ சின்ன பிள்ளைகளோட வராங்க, அந்த சின்ன பிள்ளை ஒன்று இப்படி இழுத்து போட்டு உடைச்சிருது, இப்போ நமக்கு கோபம் வந்துடுது. இப்போ நம்ம பிரதரையோ சிஸ்டரையோ அடித்த மாதிரி நம்ம ரிலேட்டிவ் பிள்ளைய நம்ம அடிப்போமா? அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், கோபங்கிறது நம்மளை வந்து எல்லா கோபமும் அப்படியே செயலாக மாறாது. நமக்கு வந்து ஒரு உரிமை இருக்க இடத்துல தான் உடனே செயலாக மாறிடும். இப்போ நம்ம வந்து நம்ம உரிமையாக இருக்கக்கூடிய நம்முடைய பிரதரோ சிஸ்டரோ அல்லது அப்பாவோ அம்மாவோ இந்த கோபத்தை உடனே நம்ம அப்படியே வெளியே காட்டிடுறோம். இப்போ நமக்கு வேண்டியவங்க யாராவது வந்தாங்கன்னு சொன்னால், மற்றவங்க வந்தேன்னு சொல்லி சொன்னால், கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிறவங்களோட நம்ம வந்து கோபம் வருது, ஆனால் உடனே நம்ம அதை காட்ட மாட்டோம். அப்போ எல்லாமே வந்து எமோஷன் வந்து நம்மளை அறியாமலே வந்தோம், ஆனால் செயலுங்கிறது நம்மளை கேட்டுக்கிட்டு தான் வரும். அதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு நிதானம். இப்போ இதுலேயே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், உங்கள் பேரண்ட்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு உரிமை இருக்குது, அதனால் நீங்கள் வந்து அந்த உரிமையில் நீங்கள் அந்த கோபத்தை காட்டிடுறீங்க, நீங்கள் வந்து கோபத்தை வெளியே கூட காட்டிடுறீங்க, கோபப்பட்டுடுறீங்க. இப்போ இதில் வந்து இது வந்து உங்களுடைய அந்த காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஏஜினுடைய டெவலப்மெண்ட் காரணமாக உங்களுக்கே தெரியும், உங்கள் அப்பா அம்மாவை கூட உங்களுக்கு நல்லா தெரியுங்கிற மாதிரி கூட சில இதுகளில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதனால் என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி ஆயிரும், அல்லது வந்து இதை விட அவங்க சொல்கிறதுல தவறு கண்டுபிடிக்கிற ஒரு தன்மை இருக்கும். நீங்கள் சொல்கிற கூட உண்மையில சரியாக கூட இருக்கலாம், அவங்க மேலே தப்பாக கூட இருக்கலாம். இருந்தாலும் கூட என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இதுக்கு முன்னால் வந்து அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிடுவீங்க. இப்போ வந்து ஒரு ஏஜ் வந்த பிறகு அந்த மாதிரி வந்துடும். ஆனால் இதில் என்ன என்ன புரிஞ்சிக்கிட வேண்டிய என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால், கோபங்கிறது நம்மளை அறியாமல் வர்றது, கோபம் நம்ம அறியாமல் வர்றது, கோபத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறது நாமளாக பண்ணுறது தான். அப்போ எக்ஸ்ப்ரெஷன் வேறு, கோபங்கிறது வேறு. கோபம் ஏற்படுறதுங்கிறது நம்ம அறியாமலே ஏற்படும். இப்போ நம்ம வந்து இந்த குழந்தை அந்த கண்ணாடி ஜாடியை கீழே இழுத்து போட்டாதுன்னு சொன்னால், நம்ம பிரதர் சிஸ்டர் இழுத்து போட்டாலும் கோபரத்தான் செய்யும், வேறு யாராவது நம்ம ரிலேட்டிவ் பொண்ணோ ரிலேட்டிவ் பையனோ இழுத்து போட்டாலும் கோபரத்தான் செய்யும். ஆனால் என்னன்னு சொன்னால், நம்ம உரிமையாக இருந்தோம்னு சொன்னால் நம்ம உடனே அடிச்சிடும், கை நீட்டி அடிச்சிடும். வேறு யாராவது இந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவாக வேறு இருந்துச்சுன்னு சொன்னால்,
கோபம் வரும், ஆனால் அதை நம்ம செயல்படுத்த மாட்டோம். அப்போ வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், கோபத்துக்கும் அதை செயல்படுத்துறதுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது. அதில் தான் வந்து நம்ம நிதானத்தை கடைபிடிக்கணும். அந்த கேப்பில் வந்து நம்ம நிதானத்தை நம்ம கையாளலாம். ஆனால் அது வந்து இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஏஜை பொறுத்த அளவில், இப்போ நீங்கள் வந்து 16 வயசுன்னு சொல்கிறீங்க, அந்த இந்த டைமில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், கொஞ்சம் அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு நம்முடைய பாடி சேஞ்சஸ்ஸு, மனதினுடைய சேஞ்சஸ் எல்லாமே கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜ். அதனால் இதிலெல்லாம் வர்றது நார்மல் தான். பட் இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால், கோபப்படுறதை நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டாம், அது இயற்கைன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. செயல்படுத்துறதுல ஒரு நிதானத்தை கடைபிடிங்க. நம்ம எதாவது கோபத்தை வெளிப்படுத்தணுமா வேண்டாமாங்கிறதுல ஒரு நிதானத்தை கடைபிடிங்க. இப்போ இது வந்து நீங்கள் கோபத்தை நீங்கள் காட்டாமல் இருக்கிறது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற அர்த்தம் இல்லை. கண்ட்ரோல் பண்ணுறது வேறு, அதை நம்ம வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது வேறு. இப்போ உதாரணமாக நாம் கொஞ்சம் ஒரு நண்பர்களோட நம்ம அல்லது ஒரு மேலதிகாரியோட ஒரு வேலையில் நம்ம இருக்கிறோம், ஒரு அலுவலகத்தில் வேலையில் இருக்கிறோம். அப்போ நம்முடைய மேல் அதிகாரி வந்து ஏதோ ஒரு தப்பை பண்ணிட்டு நம்ம மேலே பழியை தூக்கி போட்டுடுறாரு. அப்போ நமக்கு கோபம் வந்துடுது. வேறு உண்டு இல்லைன்னு பார்த்துருவேன் நீ சொல்லி நம்ம ஆவேசமாக கிளம்புறோம். இப்போ நம்ம அவற்றை நம்ம கோபத்தில் திட்டோன்னு சொன்னால் என்ன ஆயிருந்துச்சுன்னா நம்ம வேலை போயிடும். அதனால என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், கோபத்தில் கிளம்புனதுக்கு பிறகு அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்போ அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது வேறு, கோபத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது வேறு. இப்போ நம்ம வந்து உங்களுடைய பிரதர் சிஸ்டருங்கிறத பொறுத்தளவில் கோபம் வருது, அதை எடுத்து நீங்கள் செயல்படுத்திடுறீங்க. உங்கள் ரிலேட்டிவ் பிரதரை பொறுத்தளவில், என்ன ரிலேட்டிவ் பையனை பொறுத்தளவில் என்னென்னு சொல்லி சொன்னால், கோபம் வருது, நீங்கள் அதை கையில் எடுக்காததுனால அது உடனே உங்களை விட்டு போயிடுது. நீங்கள் எடுக்கல, அதனால் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய அவசியம் தான் போயிடுது. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த மேலதிகாரியை பொறுத்தளவில் இது நம்ம உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுத்து கையில் எடுக்கிறீங்க. எடுத்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், அதை செயல்படுத்துறதுக்கு தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் அடக்க வேண்டியது வருது. அதனால் அடக்க வேண்டியதுங்கிறது எல்லாம் எப்போ ஏற்படும் சொன்னால், நம்ம கையில் எடுத்தால் தான் அடக்க வேண்டியதே வரும். கையில் எடுக்காமல் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அடக்க வேண்டியது கூட கிடையாது. அதனால் என்ன சொன்னால், ஒரு ஏஜை பொறுத்தளவில் கோபம் வர்றது, அந்த மன மாற்றங்கள், இந்த எமோஷன்ஸ் இதெல்லாம் ஏற்படுறதெல்லாம், அந்த அந்த ஹார்மோன்ஸ் வந்து மாறுதல் ஏற்படும் பொழுது இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அது இயற்கைன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. அதை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சிங்கனாலே போதும்.